உலக அரங்கில் தமிழர் தலை நிமிரும் காலமாக 21ஆம் நூற்றாண்டு இருக்க வேண்டும் என்ற வேட்கையுடன் 2018ஆம் ஆண்டு அருட்திரு ஜகத்கஸ்பர் அவர்களால் த ரைஸ் எழுமின் அமைப்பு தொடங்கப்பட்டது. அதே ஆண்டு டிசம்பரில் மாமதுரையில் நடைபெற்ற முதல் மாநாட்டில் 18 நாடுகளிலிருந்து வெற்றி தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் ஒன்று திரண்டனர். இந்நாள் ஐடி அமைச்சர் உள்ளிட்ட பேராளுமைகள் கலந்து கொண்டு தமிழர் தலைநிமிர் காலத்திற்கான கால்கோள் இடப்பட்டது. மாமதுரையில் அறம், பொருள், தமிழ், தமிழர் தலைநிமிர் காலம் என்ற பொருண்மய விதை விதைக்கப்பட்டது. மாமதுரை மாநாட்டில் 2019ஆம் ஆண்டு மே மாதம் மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூரில் மலேசிய தலைவர் திரு சரவணன் சின்னப்பன் முன்னெடுப்பில் நடைபெற்ற மாநாடு எழுமின் அமைப்பை அனைத்துலகமாக்கியது. மலேசிய நாட்டின் 3 முக்கிய அமைச்சர்கள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். த ரைஸ் எழுமின் அமைப்பின் 3வது உலக மாநாடு பேரெழுச்சியுடன் சென்னை மாநகரில் 2019 நவம்பர் மாதம் நடைபெற்றது. தமிழக அமைச்சர்கள் மற்றும் 25 நாடுகளின் வெற்றி தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் கலந்து கொண்டனர். தமிழர் தலைநிமிர் காலத்தின் நம்பிக்கை துளிர்த்த இக்காலத்தில் கோவிட் பேரிடர் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆயினும் தடுமாறவில்லை. இணைய வழியில் தடம் பதித்து த ரைஸ் எழுமின் அமைப்பு 2020 ஆகஸ்டில் வளைகுடா சங்கமம், அக்டோபரில் வளைகுடா அமெரிக்க சங்கமம், டிசம்பரில் அனைத்து உலக சங்கமம் தொடர்ந்தது. 2021 ஜனவரியில் தைப்பொங்கலில் அனைத்துலக சங்கமம் என பேரெழுச்சியுடன் கோவிட் பெருந்தொற்று காலத்தையும் கடந்தது த ரைஸ் எழுமின் அமைப்பு. பெருந்தொற்று காலத்திலும் அவசர உதவி மையம் அமைத்து 531 உயிர்களையும் 1000 மக்களின் வாழ்வையும் உயிர்ப்பித்தது த ரைஸ் எழுமின் அமைப்பு. 2022 மே மாதம் லண்டன் மாநகரில் நடைபெற்ற த ரைஸ் அனைத்துலக மாநாடு மாபெரும் திருப்பு முனையாக அமைந்தது. மாண்புமிகு தமிழக அமைச்சர்களும் 40 நாடுகளிலிருந்து வெற்றி தமிழ் தொழிலதிபர்களும் திறனாளர்களும் திரண்டு மாபெரும் தமிழ் கனவுகளை முன்வைத்தனர். அடுத்த மாநாடு 2022 நவம்பர் 9, 10, 11 துபாய் அட்லாண்டிஸ் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. 35 நாடுகளின் வெற்றி தமிழ் தொழிலதிபர்களும் திறனாளர்களும் கலந்து கொண்டனர். 2 மாத இடைவெளியில் த ரைஸ் எழுமின் 10வது உலக மாநாடு சென்னை ஹில்டன் விடுதியில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. வெற்றி தமிழர்களின் மாபெரும் தமிழ் நம்பிக்கையாய் மாறியது த ரைஸ் அமைப்பு. அடுத்த பாய்ச்சல் 11வது எழுமின் அமைப்பின் மாநாடு மலேசியாவின் கோலாலம்பூரில் கோலாகலமாக நடைபெற்றது. எண்ணற்ற தொழில் பரிவர்த்தனைகள் தமிழ் வணிக வழியில் வரலாறு படைத்தது த ரைஸ் எழுமின் அமைப்பு. ஐரோப்பிய வணிக வாயில் ஓமான் நாட்டின் மஸ்கட் மாநகரில் நடைபெற்ற 12வது ரைஸ் எழுமின் மாநாடு ஓமான் நாட்டு அரசுடனும் மற்றும் பல அமைப்புகளுடனும் அமர்ந்து பேசி பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. தமிழ் வணிக நம்பிக்கையாய் உருமாறியது த ரைஸ் எழுமின் அமைப்பு. உலக தலைவர்கள் ஒன்று கூடி முடிவெடுக்கும் சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் நகரில் டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில் ஒன்றிணைந்து தமிழர்கள் நடத்தும் தமிழ் எக்கனாமிக் ஃபியூச்சர் தமிழர்தம் வரலாற்றில் மாபெரும் தடம் பதிக்க காத்திருக்கிறது த ரைஸ் அமைப்பு. அடுத்த முன்தாவல் உலக தமிழர்களின் கனவான அனைத்துலக தமிழ் கிராமம் திருநெல்வேலிக்கு அருகில் இயற்கை எழில் சூழ்ந்து மறந்து போன மரபுகளின் சங்கமமாய் அமைய இருக்கிறது அனைத்துலக தமிழ் கிராமம்.